ஒரு ஐபோன் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து எல்லா டெக் பிரியர்களுக்குமே உண்டான ஒரு ஆசை அப்படின்னு சொல்லணும். எனக்குமே வந்து அந்த ஆசை வந்து இருந்துட்டு தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஐஃபோன் சிக்ஸஸ்லேருந்து அது வந்து வாங்கணும் அப்படின்னு இருந்தது. ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு 2GB ரேம்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் ஃபார் சம் ரீசன், ஃபார் சம் ரீசன்லாம் இல்லைங்க, மெயின் ரீசன் ப்ரைஸ் தான். நம்ம பட்ஜெட்டில் வந்து அவ்வளோ ரூபா கொடுத்து வாங்க முடியல அப்படின்றது வந்து ஒரு பெரிய காரணம். பட் அது சமீப காலமாக வந்து கொஞ்சம் அந்த சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்தியா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மேட் இன் இந்தியா ஃபோன்ஸ்லாம் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஹிட் அப்படின்னா ஐஃபோன் எஸ்இ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லணும். இந்த இயர் சேல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் எஸ்இ 2020 இருக்கட்டும், ஐஃபோன் 11 ப்ரைஸாக இருக்கட்டும், அது ரெண்டுமே வந்து ரொம்ப நல்ல டீல்ஸில் கிடச்சிட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் வித் இயர்பாட்ஸ் அண்டு சார்ஜர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல சேர்த்து சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அதுவும் சேர்த்து கிடச்சிது. ஸோ அப்படி தான் வந்து 128GB வேரியண்ட் தான் நான் வாங்கியிருக்கேன். நான் 53,000 இஎம்ஐயில் தான் அங்கே வாங்கியிருக்கேன். பட் அட்லீஸ்ட் இப்போ வந்து ஃபைனலி வந்து ஒரு ஐஃபோன் நம்ம வந்து வாங்கியாச்சு. அதை பற்றி நான் ஏற்கனவே வந்து அன்பாக்சிங் போட்டேன் 1 இயருக்கு பிஃபோரே. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டோட ஐஃபோன் வாங்கி நான் அன்பாக்சிங் பண்ணிட்டேன். பட் அதனால் அன்பாக்சிங் பண்ணல. பட் இந்த வீடியோவில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, பிடிக்காத விஷயங்கள் என்ன அப்படின்றத வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐஃபோன் 12 லான்ச் பண்ணிட்டாங்க, இப்போயுமே வந்து ஐஃபோன் 11 வாங்குறது ஒர்த்தா அப்படின்றதையுமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிருஷ்ணாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். பிடிச்ச விஷயத்துலேருந்தே நம்ம வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ராசஸர் ஒரு இருக்கிற எல்லா இப்போ இருக்கிற 865 கூட வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணுற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர். ப்ராசஸர் வந்து டே டு டே யூஸுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் நான் இந்த ஃபோனை வாங்கினதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே ஷூட் பண்ணி, இதுலேயே எடிட் பண்ணி, 4K எக்ஸ்போர்ட் பண்ணி நான் யூடியூப்க்கு அப்லோட் பண்ணும் அப்படின்றதான் வந்து என்னோடய தாட் ப்ராசஸாக இருந்தது. ஏன்னா தனியாக கேமரா வாங்கிட்டு இல்லை லேப்டாப் வாங்கிட்டு அதுக்கு சாஃப்ட்வேர், ஸோ அது வந்து கொஞ்சம் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தது. அந்த ரோட்டில் வந்து எனக்கு இப்போ போகிறதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு 4K ஷூட் பண்ணணும், பட் எனக்கு அவ்வளோ ஸ்பெண்டும் பண்ண முடியாது அப்படின்றதுனால நான் வந்து ஐஃபோனுக்கு போனேன். ஏன்னா இது வந்து வீடியோஸ் வந்து தாறுமாறு. ஃபஸ்ட்டு ப்ராசஸர் எனக்கு பிடிச்சதுன்னா அடுத்த பிடிச்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா அண்ட் வீடியோ கேப்பபிலிட்டிஸ் தான். ஸ்டில்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் வந்து கூகுள் பிக்சல் தான் வந்து நம்பர் 1 இருக்காங்க. பட் நம்பர் 2 வந்து ரொம்ப க்ளோஸில் ஐஃபோன் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா என்னோட அந்த பழைய வீடியோவில் கூட அந்த கம்பேரிசன் போட்டப்போ கூட வந்து ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தாங்க, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் ஜஸ்ட் அந்த டோனில் மட்டும் தான் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் வந்து ரொம்ப சூப்பர். பட் வீடியோ கேப்பபிலிட்டிஸ் வந்து தாறுமாறுங்க. 4K வீடியோஸ் எல்லாமே வந்து அந்த ஸ்டெபிலைசேஷனாக இருக்கட்டும், ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் 3 கேமராலையுமே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் வீடியோ 4K எடுக்க முடியும். என்னோட இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண 2 வீடியோஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இன்ட்ரோ அண்ட் அவுட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் கேமராவில் 4K நான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேயே வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து எனக்கு பிடிச்ச 2வது விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிங்க. பேட்டரி 3100mAh தாங்க கொடுத்துருக்காங்க. ஈவன் என்னோடய Pixel 2 XL கூட பார்த்தீங்கன்னா 3400mAh கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது வந்து எனக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் இல்லை ஒரு 3.5 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம் கொடுக்கறதுக்குள்ளேயே வந்து அது செத்துரும் அப்படின்னு சொல்லணும். ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் வந்து சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சில நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் 3rd டைம் கூட வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னோடய Pixel 2 XL. அதுதான் எனக்கு வந்து என்னோடய யூஸுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. என்ன கிட்டத்தட்ட ஒரு 100 ஆப்ஸ் வரைக்கும் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். பட் கேம்ஸ் கிடையாது. பட் எனக்கு சோஷியல் மீடியா, யூடியூப் பார்க்குறது அந்த மாதிரி வந்து அதுலேயே வந்து எனக்கு பேட்டரி வந்து சீக்கிரம் போயிடுது அப்படின்னு சொல்லும். ஸோ அந்த விதத்தில் இந்த 3100mAh வச்சுட்டு இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட 2 நாள் வரைக்கும் வருதுங்க. 1.5 நாள்னு வச்சா கூட கிட்டத்தட்ட 6 hours to 7 hours வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆசம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து என்னோட மேஜர் அட்வான்டேஜ் ஃபார் ஐஃபோன். அடுத்து எனக்கு பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா iOS, அதோட இன்டெக்ரேஷன்ஸு, ஆப் இன்டெக்ரேஷன்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் ஆப்பிள்லேருந்து ஒரு அப்டேட்ஸ் வருது அப்படின்னா நமக்கு இம்மிடியேட்டாக கிடைக்கிறதா இருக்கட்டும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டாண்டிங் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ்க்காவது வந்து மினிமம் இதுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து வந்துட்டே தான் இருக்கும். அதுவும் ஃபோனும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே தான் இருக்கும், பேட்டரியும் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆண்ட்ராய்டில் ஒரு 2 இயர்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருந்தாலே வந்து ஒரு பெரிய விஷயம். ஈவன் என்னோடய Pixel 2 XL பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட் அப்டேட்டு போன அக்டோபரோடவே முடிஞ்சது. அவங்க கூகுளே வந்து அதில் டிஸ்பிளே பண்ணிட்டாங்க, இனிமேல் இந்த ஃபோனுக்கு வந்து அப்டேட்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு. அது லான்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ அதுக்குள்ளேயே வந்து கூகுளே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இது வந்து அப்படி இருக்காது. இது லான்ச் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு, இன்னுமே வந்து 4 இயர்ஸ்க்கு வந்து இது சாலிடாக வந்து சப்போர்ட் இருந்துட்டா இருக்கும். அதுதான் வந்து எனக்கு பிடிச்ச அடுத்த விஷயம் அப்படின்னு சொல்லணும்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஐஓஎஸ் பக்கமே வரலாம். இப்போ வந்து அவங்க பண்ணியிருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லும். ஏன்னா ஃபஸ்ட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப் டிரைவரும் இல்லாமல் எல்லா ஆப்ஸுமே ஹோம் ஸ்க்ரீனில் வச்சுட்டு, ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்கும். இப்போவுமே வந்து ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்குது, பட் கொஞ்சம் பரவாயில்ல. அதுவும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐஓஎஸில் வந்து 14 வந்து பார்த்திங்கன்னா ஆப் டிரைவர்லாம் கொண்டு வந்துட்டாங்க. கரெக்டாக நான் ஆண்ட்ராய்ட்லேருந்து இங்கே வரப்போ ஆப் டிரைவர்லாம் இருக்கிறது வந்து எனக்கு ஒரு அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ ஸ்க்ரீன் இல்லாமல் எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீனு ப்ளஸ் வந்து ஆப் டிரைவர் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இது பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் இல்லை, பட் நியூட்ரல். இது இப்போ வந்து எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லையுமே இருக்கிற டியூவல் சிம் ஃபியூச்சர் தான். இதுலேயும் டியூவல் சிம் இருக்குது, பட் அதில் வந்து இ சிம் இருக்கிறது வந்து ஒரு மேஜர் இன்னொரு அட்வான்டேஜ் நான் சொல்வேன் நான். எனக்கு வந்து அந்த இ சிம் ஃபியூச்சர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருந்துட்டு இருந்தது. ஸோ இந்த ஃபோனில் அந்த ஃபியூச்சர் இருந்தது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. நான் வாங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஏர்டெல் போஸ்ட் பெய்ட் சிம்மை வந்து நான் வந்து இ சிம்மை கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் எங்கேயுமே போக தேவையில்ல, ஒரு எஸ்எம்எஸ் மூலமாகவே வந்து நீங்கள் ஒரு அது சொல்கிறதுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டே கூட நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ரொம்ப கிளியராக வந்து ஏர்டெல் சைட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 2 hours வந்து உங்களுக்கு கன்வர்ஷன் ஆயிடுது. அந்த 2 hours வரைக்கும் எக்ஸிஸ்டிங் சிம் எல்லாமே வந்து பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் எந்த இஷ்யூ இல்லை. பட் இதை முக்கியமாக இப்போ இது யாராவது இ சிம் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு மைண்டில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம், அதாவது இ சிம் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் 24 hoursக்கு வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வராது. ஸோ எந்த ஒரு பேங்கிங் ட்ரான்சாக்ஷனுக்கு ஓடிபி வேற ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் அந்த மாதிரி எதுவுமே வராது. ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ அவைலபிள் டைம் இருக்கும்போது நீங்கள் பண்ணணும் இருந்தால் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லணும்னு தோணுச்சு. ரைட்டு, நம்ம வந்து பிடிச்ச விஷயத்தெல்லாம் பார்த்துட்டோம். பிடிக்காத விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள்ன்றதை விட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆண்ட்ராய்டில் இருந்து இந்த ஐஓஎஸ் வந்தனால அதனால எனக்கு வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் ஒரு சில மிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது. அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வந்த உடனே ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எம்எஸ் ஆப் தான். நான் வந்து எஸ்எம்எஸ் ஆர்கனைசர்னு சொல்லிட்டு ஒரு மைக்ரோசாஃப்டோட ஆப் தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆண்ட்ராய்டில். செம்ம சூப்பரான ஆப்புங்க. உங்களுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் தனியாக, பர்சனல் மெசேஜஸ் தனியாக, ப்ரொமோஷனல் மெசேஜஸ் தனியான்னு பக்காவாக பிரித்து கொடுத்துரும். உங்களுக்கு ப்ரொமோஷனல் மெசேஜ்லாம் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. எவ்ரி 30 days அதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே போயிடும். ஓடிபிலாம் வந்து ஒரு 2 hoursலையோ இல்லை ஒரு 1 hour 1 daylயோ நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுனா கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பேக்கப் எடுத்துக்கலாம். ஜிமெயிலோட உங்களுக்கு இன்டெகிரேஷன் இருக்குது. ஸோ எந்த ஃபோனுக்கு நீங்கள் மூவ் பண்ணாலும் எல்லா எஸ்எம்எஸ் வந்துடும். அது மாதிரி செம்ம சூப்பராக இருக்குங்க. நான் மற்ற எதை பற்றியுமே நான் கவலைப்பட்டதே கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறம் இதுலேயுமே வந்து அந்த கேட்டகரைசேஷன்ஸ்லாம் இருக்குது. பட் எனக்கு இதில் வந்து பிரச்சனை என்னென்னா, நான் மைக்ரேட் பண்ணி கொண்டு வந்த மெசேஜஸ் எதுவுமே வந்து அது கேட்டகரைஸ் ஆகலை. ஸோ இது யாராவது மைக்ரேட் பண்ணுறது இருக்கீங்க அப்படின்னா வந்து முன்னாடியே உங்களுக்கு ப்ரொமோஷனல் மெசேஜஸ் அன்வான்ட் மெசேஜஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மைக்ரேட் பண்ணிக்கோங்க. அப்படியே இங்கே கொண்டு வந்தீங்கன்னா அது கேட்டகரைஸ்லாம் ஆகாது, அப்படியே ஜங்காக அப்படியே இருக்கும். அது எனக்குலாம் ஒரு 1000 messages இருக்குது. ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணுறதும் வந்து பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்வேன் நான். ஏன்னா அடுத்த விஷயம் அதுதான், இதில் வந்து ஒரு மல்டிபிள் மெசேஜஸை கூட சேர்த்து செலக்ட் பண்ண முடியலங்க. அதாவது ஒரு எடிட் போயிட்டு செலக்ட் ஆல் மெசேஜஸ் கொடுத்து என்னால் அப்படியே ரிமூவ் பண்ண முடியல. இப்போ வந்து கேட்டகரைசேஷன் இருக்குது, எனக்கு ப்ரொமோஷனல் மெசேஜ் ஒரு 10 messages வந்திருக்கு அப்படின்னா நான் அதை எடிட் கொடுத்து செலக்ட் ஆல் மெசேஜஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் ஒரு பேசிக் இல்லையா, அது கூட இல்லைங்க. அது ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரில. கொஞ்சம் ஃபியூச்சரில் இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு தாட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வாட்ஸ்அப்புங்க. வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் வந்து ஐஓஎஸ்க்கு நான் மூவ் பண்ணல. அது இன்னும் வந்து அதுக்காக மட்டுமே நான் பிக்சல் 2 XL நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 2 காரணங்கள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஃபஸ்ட்டு என்னோட பர்சனல் யூட்டிலைசேஷன் ஆஃப் வாட்ஸ்அப் நான் சொல்லுவேன் நான். எனக்கு வந்து அதில் வந்து நிறையா PDFs நிறைய டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு அதில் நிறையா குரூப்ஸ்லேருந்து வரும். எனக்கு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதெல்லாமே வந்து இங்கே கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே வந்து நான் வாட்ஸ்அப் போயிட்டு அப்படியே மொத்தத்தையும் அப்படியே தூக்கி சிஸ்டமில் மூவ் பண்ணுறதோ இல்லை அப்படியே மொத்தமாக மல்டி செலக்ட் பண்ணி என்னோட டிரைவில் அப்டேட் பண்ண அப்லோட் பண்ணுறதோ அதெல்லாமே ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆப்பில் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒன்றுனா சேவ் ஃபைல்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் எடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் ஐடியூன்ஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் ஷேரிங் மெனு போனீங்கன்னா கூட இந்த வாட்ஸ்அப்போ டெலிகிராமோ உங்களுக்கு காமிக்காது. அது நீங்கள் வந்து சேவ் பண்ணி ஃபைல்ஸுன்னு கொடுத்தா மட்டும்தான் காமிக்கும். அது எனக்கு ஒரு 10 வருது ஒரு 100 வருது அப்படின்னா டாக்குமெண்ட்ஸு, அது எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா டவுன்லோட் பண்ணி திருப்பி அதை சேவ் டு ஃபைல்ஸ் கொடுத்து டூப்ளிகேட் ஸ்டோரேஜ் ஆகி
அந்த மேனேஜ்மெண்ட் நினைக்கும் போதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து நான் இன்னும் அங்கே தான் வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது அந்த பேக்கப் பற்றி சொல்லலாம். பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுளும் அண்ட் வாட்ஸ்அப்பும் அந்த இன்டெக்ரேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளஸ் வந்து அவங்க வந்து அந்த பேக்கப்போட சைஸை வந்து உங்களுக்கு அலோகேட்டடான 15 GB கூட கணக்கில் வராது. அந்த மாதிரியான டீல் வந்து ஃபேஸ்புக்கும் கூகுளும் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னோடய பேக்கப் சைஸ்லாம் சம்டைம்ஸ் 4 GB வரும், இந்த டாக்குமெண்ட்ஸ் இமேஜஸ்லாம் சேர்த்து. ஸோ அது எல்லாமே எனக்கு வந்து டிரைவில் பத்திரமாக இருக்கும். நான் ஸ்பேஸ் பற்றி கவலைப்பட தேவையில்ல. அது ஏன்னா அது நம்மளோட யூட்டிலைசேஷன் கணக்கில் வராது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொடுக்குற டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 GB மட்டும் தான் மொத்தமாக கொடுக்குறாங்க. அதில் வந்து உங்கள் ஃபோட்டோஸு வீடியோஸ் நீங்கள் பேக்கப் பண்ணணும், இல்லை வந்து உங்கள் ஃபோன் பேக்கப், அதாவது ஆப்ஸு டேட்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பேக்கப் அப்படிங்கும்போது 5 GBலாம் சுத்தமாக பார்த்தாதுங்க, கடகடன்னு காலி ஆயிரும். அது நீங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர்னு மெசேஜ் வந்துட்ருக்கும். ஸோ அந்த இடத்துல ஆப்பிள் வந்து ஒரு 15 GBயாவது கொடுத்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அது அவங்க கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியல. நீங்கள் அதுக்கு மேற்கொண்டு வேணும்னா நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கணும். நான் ஆல்ரெடி கூகுள் டிரைவில் வந்து 100 GB வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு மந்த்லி 130 பே பண்ணிட்டுருக்கேன். அப்படிங்கும்போது இதுக்கு வந்து எனக்கு ஒரு அடிஷ்னல் காஸ்ட்டாக தான் இருக்குது. அதுவுமே வந்து எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் வந்து iOS வந்ததுனால. ஆண்ட்ராய்டில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு மேஜர் ஆப்ஸோட சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் 10 MB இல்லைன்னா ஒரு 50 MB இல்லை 60 MB, மேஜராக ஒரு 100 MBக்குள்ளே தான் இருக்கும். ஈவன் லைட் ஆப்ஸ்லாம் போயிட்டிங்கன்னா அண்டர் 10 MBக்குள்ளே தான் இருக்கும். பட் இங்கே வந்து iOSல எல்லா ஆப்ஸோட சைஸுமே வந்து எபவ் 100 MB தாங்க இருக்கும். அதை வந்து நீங்கள் டெஃபினட்டாக மைண்டில் வச்சுக்கணும். அது வந்து நீங்கள் வந்து மொபைல் டேட்டாவில் டெய்லி 1 GBலாம் இருக்கும்போது நீங்கள் அந்த ஆப்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடை கடை கடன்னு அந்த 1 GB அந்த ஒரு 10 ஆப் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கனாலே போயிருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டேட்டா தேவைப்பட்டுருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. வைஃபை இருக்கும்போது தான் நீங்கள் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். எனக்கு அது பிரச்சனை கிடையாது, ஏன்னா வந்து நான் அன்லிமிடெட் பிளான் வச்சுருக்கேன். ஸோ நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். பட் இது வந்து வேறு யாராவது நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன நிகழ்ஸ் தாங்க. ஒரு ப்ளூடூத் இஷ்யூ இருந்தது, அது வந்து அது செட்டப்பில் ஃபியூச்சர் இருக்குது, அதை எனேபிள் பண்ணோம். உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து வர கால்ஸ் வந்து எனக்கு வந்து ப்ளூடூத்தில் வரல, அதாவது ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கும்போது வந்தது, பட் அதுவே வந்து பாப்பப்பில் வர கால்ஸ்க்கு வந்து வரல. அதை போய் நீங்கள் வந்து அக்சசபிலிட்டி செட்டிங்ஸில் போயிட்டு அந்த ப்ளூடூத் வந்து ஆல்வேஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும். அது ஒரு சின்ன நிகழ் தான், அது செட்டப் இருக்குது. பட் அது வந்து அதுக்கப்புறம் நான் கூகுள் பண்ணி தேடி தெரிஞ்சு அப்டேட் பண்ணேன். அது எனக்கு எடுத்த உடனே அது வந்து எனக்கு ஒரு சின்ன இஷ்யூவாக இருந்தது. ஃபைனலி ஸ்க்ரீனு பற்றி சொல்லணுங்க. ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா 720 pixel LCD டிஸ்பிளே தான். நீங்கள் வந்து வேறு எந்த ஃபோனை வச்சு பக்கத்தில் வச்சு பார்க்காத வரைக்கும் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. நீங்கள் மீடியா கன்செப்ஷன் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஈவன் நேட்டிவாக வந்து டால்ஃபி விஷன் சப்போர்ட் கூட இருக்குங்க. நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து கண்டென்ட் வந்து டால்ஃபி விஷனில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணலாம். அது வந்து ஒரு நல்ல விஷயம். நான் iPhone 12 மட்டும்தான் இருக்குன்னு நினச்சேன். பட் iPhone 11லேயுமே இருக்குது, எனக்கு வாங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அது ஒரு நல்ல விஷயம். பட் நெவர்த்லஸ் அது ஒரு 720 LCD டிஸ்பிளே தாங்க. நீங்கள் இதுவே வந்து நான் ஒரு Pixel 2 XL ஈவன் என்னோட M31 சாம்சங்கோட ஃபுல் HD டிஸ்பிளேவோ பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மோசம் தாங்க நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு. இப்போ வந்து OLED வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி iPhone 11 வாங்கலாமா iPhone 12 வாங்கலாமா அப்படின்ற கொஷனுக்கு கேட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25,000 வருதுங்க. ஸோ அதுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது என்ன மேஜர்னு பார்த்தீங்கன்னா எஸ் உங்களுக்கு வந்து புது ப்ராசஸர் கிடைக்குது, ப்ளஸ் முக்கியமாக OLED டிஸ்பிளே. பட் இது ரெண்டுக்காக நீங்கள் வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நிறையா வந்து கேமரா கம்பேரிசன்ஸ் வந்துருச்சு, டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நெக்லிஜிபிளாக தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனித்து பக்கத்தில் வச்சா மட்டும்தான் அந்த iPhone 11 iPhone 12 வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ கேமரா வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்குது iPhone 11லேயே. ஸோ இந்த ரெண்டுக்காக நீங்கள் 25,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்றத சாய்ஸ் வந்து நீங்கள் தான் எடுக்கணும். OLED டிஸ்பிளேக்காக தாங்க இன்ஃபேக்ட் நான் கூட வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் எனக்கு அதோட ப்ரைஸ் வந்து இந்தியா லான்ச் பண்ணப்போ வந்து பார்த்தவொன்னா ஓகே நான் ஃபைனலாக டிசைட் பண்ணிட்டு இல்லை நம்ம iPhone 11 போய்க்கலாம் அப்படின்னு வந்து நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தாங்க எனக்கு பிடிச்ச விஷயங்கள். ப்ளஸ் நான் வந்து ஃபேஸ் பண்ண இஷ்யூஸு ஆண்ட்ராய்ட்லேருந்து இங்கே வந்தப்போ. ஸோ இதில் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது புதுசாக iPhone பற்றியாக தெரிஞ்சுக்கணும், இல்லை நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க வேறு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வந்து கீழே அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.